வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழோசை எஃப்எம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தமிழோசை எஃப்எம்மில் இனி நீங்கள் கேட்கலாம் அமரர் கல்கையின் மகுடபதி, அத்தியாயம் 18, நடுச்சாலை சம்பவம். மகுடபதிக்கு மறுபடியும் நினைவு வந்தபோது தான் ஒரு மோட்டார் வண்டியின் பின் சீட்டில் படுத்திருப்பதை அறிந்தான். வண்டி வேகமாக போய்க் கொண்டிருந்தது. அவனுடைய தலையில் ஏதோ ஈய குண்டை வைத்தது போல் கனத்தது. வண்டி மோதி கீழே தள்ளியது அவனுக்கு நினைவு வந்தது. தலையில் நல்ல அடிபட்டிருக்க வேண்டும், அதனால்தான் அப்படி கனக்கிறது. இன்னும் முழங்காலிலும் முழங்கையிலும் தோளிலும் காயம்பட்ட வலியின் உணர்ச்சி உண்டாயிற்று. மிகவும் பிரயத்தனப்பட்டு சிறிது தலையை தூக்கி முன் சீட்டை கவனித்தான். நன்றாக இருட்டியிருந்ததாயினும் வண்டி ஓட்டியது கார்கோட கவுண்டர்தான் என்பது தெரிந்தது. இந்த வண்டியேதான் தன்னை மோதி கீழே தள்ளியது. தான் கீழே விழப்போகும் தருவாயில் டிரைவர் சீட்டில் இருப்பது கார்கோட கவுண்டர் போல் இருக்கிறதே என்று எண்ணியதும் நினைவுக்கு வந்தது. தன்னை போலீசார் கொண்டு போய் நடுச்சாலையில் விடப்போவதை தெரிந்து கொண்டுதான் கவுண்டர் பின்னால் தொடர்ந்து வந்திருக்க வேண்டும். வேண்டுமென்றுதான் காரை தன்மேல் மோதியிருக்க வேண்டும். ஆனால் இப்போது எங்கே தன்னை கொண்டு போகிறார்? ஏதோ கொடிய நோக்கத்துடன் தான் இருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. தான் பிழைத்திருக்கும் விஷயம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? செத்துப்போனதாக நினைத்துக் கொண்டு தன் உடலை எங்கேயாவது யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் கொண்டு போய் போட்டுவிட எடுத்துப் போகிறாரா? அல்லது உயிர் இருக்கிறதென்று தெரிந்துதான் வேறு ஏதாவது தீய நோக்கத்துடன் கொண்டு போகிறாரா? ஒருவேளை அவர் தன்னை உயிரோடையே புதைத்துவிடக்கூடும் என்று எண்ணிய போது மகுடபதியின் தேகமாத்தியந்தம் ரோமங்கள் குத்திட்டு நின்றன. அந்த நினைப்பினாலேயே அவனுக்கு மூச்சு திணறிற்று. இந்த ராட்சதனுடைய வசத்திலிருந்து எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும். தனக்காக இல்லாவிட்டாலும் செந்திருவுக்காகவும் பெரியண்ணனுக்காகவும் தப்பி பிழைக்க வேண்டும். ஆனால் எப்படி? அதிவேகமாக போய்க் கொண்டிருக்கும் காரிலிருந்து எப்படி இறங்கி தப்பிச் செல்வது? இவ்விதம் மகுடபதி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே வண்டியின் போக்கு மெதுவாயிற்று. எஞ்சினிலிருந்து பட் பட் என்ற சத்தம் கேட்டது. 2-3 தடவை முக்கி முனகிவிட்டு கர்ர் என்ற சத்தத்துடன் கார் நின்றுவிட்டது. வண்டியை மறுபடி கிளப்புவதற்கு கவுண்டர் ஆன மட்டும் முயற்சி செய்து பார்த்தார். ஒன்றும் பலிக்காமற் போகவே வண்டியிலிருந்து கீழே இறங்கி மகுடபதி படுத்திருந்த பின் சீட்டின் பக்கம் வந்து கதவை திறந்தார். மகுடபதி கண்களை இறுக மூடிக்கொண்டான். மூச்சு கூட மெதுவாக விட்டான். கவுண்டன் குனிந்து எதையோ எடுத்தார். அவர் எடுத்தது டார்ச் லைட் என்பதாக அடுத்த நிமிஷம் தன் முகத்தின் மேல் வீசிய ஒளியினால் மகுடபதி ஊகித்துக் கொண்டான். அப்போதும் அவன் கண்களை திறக்கவில்லை. கவுண்டர் டார்ச் லைட்டுடன் முன்பக்கம் போனார். சற்று நேரத்துக்கெல்லாம் மகுடபதி கண்ணை விழித்து பார்த்தான். அவன் படுத்திருந்த பின் சீட்டின் கதவு திறந்திருந்தது. பின்னால் எஞ்சின் மூடியை திறந்து வைத்துக் கொண்டு கவுண்டர் கையில் டார்ச்சுடன் உற்று பார்த்து கொண்டிருந்தார். சரி, தப்புவதற்கு இதுதான் சமயம் என்று மகுடபதி தீர்மானித்தான். சத்தம் செய்யாமல் கீழே இறங்கினான். சாலைக்கு பக்கத்தில் மரங்களும் புதர்களும் அடர்ந்த காடு, நல்ல இருட்டு. உடம்பின் வலியையும் தலைக்கணத்தையும் சிறிதும் பொருட்படுத்தாமல் மகுடபதி மெல்ல மெல்ல நடந்து அந்த காட்டுக்குள் புகுந்தான். புகுந்த பிறகு திரும்பி கூட பார்க்காமல் போய்கொண்டே இருந்தான். சுமார் அரை பர்லாங்கு தூரம் போன பிறகு நின்றான். கவுண்டர் என்ஜினை ரிப்பேர் செய்துவிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது தன்னை காணாமல் எவ்வளவு ஏமாற்றம் அடைவார், எவ்வளவு கோபம் அவருக்கு வரும் என்று எண்ணினான். அப்போது கவுண்டரின் கோபக்குரல் போல் மோட்டார் கார் டர் என்று கர்ஜனையுடன் கிளம்பும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் தூரத்தில் மறையும் வரையில் மகுடபதி பேசாமல் இருந்தான். பிறகு மெல்ல மெல்ல நடந்து சாலைக்கு வந்து சேர்ந்தான். சாலையில் ஈ காக்காய் கிடையாது. இருட்டோ கேட்க வேண்டியதில்லை. நடு காட்டின் தனிமையை காட்டிலும் இந்த சாலையின் தனிமை அதிக பயங்கரத்தை அளித்தது. மகுடபதி சற்று நடந்து பார்த்தான். களைப்பினால் நடக்க முடியவில்லை. ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டான். கடவுளே, நீயே துணை என்று மனதிற்குள் எண்ணினான். இங்கே இந்த மரத்தடியிலேயே கடவுள் நமக்கு மரணத்தை விதித்திருக்கிறாரா? இராது, ஒரு நாளும் இராது. இவ்விதம் அனாதையாக மரத்தடியில் சாவதற்காகவா பகவான் இத்தனை அபாயங்களிலிருந்து தன்னை காப்பாற்றி வைத்தார்? இல்லை, தன் மூலமாக கடவுள் நிறைவேற்ற விரும்பும் காரியங்கள் இன்னும் இருக்கின்றன. முக்கியமாக செந்திருவை கார்கோட கவுண்டரிடமிருந்து காப்பாற்றும் வேலையை கடவுள் தனக்கு அளித்திருக்கிறார். அந்த வேலை நிறைவேறும் வரையில் தனக்கு சாவு வராது. சீக்கிரத்தில் கடவுள் ஏதேனும் உதவி அனுப்பத்தான் செய்வார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகமாக மகுடபதிக்கு போய்க் கொண்டிருந்தது. இவ்வாறு அரை மணி நேரம் ஆயிருக்கும். தூரத்தில் மாட்டு வண்டிகள் வரும் சத்தம் கேட்டது. அவற்றில் தொங்கிய விளக்குகள் வரிசையாக ஆடிக்கொண்டு வரும் அலங்கார காட்சியும் தென்பட்டது. அவை கோயமுத்தூருக்கு சாமான் ஓட்டிச் செல்லும் பார வண்டிகளாய்த்தான் இருக்க வேண்டும். வண்டிகள் அருகில் வந்தபோது மகுடபதி முன்ஜாகிரதையாக ஒரு மரத்தின் பின்னால் தங்கி வருவதை கவனித்தான்.
முன்வண்டிகள் எல்லாம் போன பிறகு மறைவிலிருந்து வெளிவந்து கடைசி வண்டியின் அருகில் வந்தான். அரை தூக்கமாயிருந்த வண்டிக்காரன் திடுக்கிட்டு, யாரப்பாது என்றான். நீதான் அண்ணே என்றான் மகுடபதி. அவன் வேங்கிப்பட்டிக்கு பக்கத்து ஊரான காட்டுப்பாளையத்தை சேர்ந்தவன். செங்கோட கவுண்டன் என்று பெயர். மகுடபதியை இந்த இடத்தில் இந்த கோலத்தில் கண்டு அவன் அதிசயித்து வண்டியில் ஏறிக்கொள்ள சொன்னான். வண்டியில் தானிய மூட்டையை ஏற்றியிருந்தது. மகுடபதி படுத்துக்கொள்ள சௌகரியமாயிருந்தது. மகுடபதி காங்கிரஸ் தொண்டன் என்பது செங்கோட கவுண்டனுக்கு தெரியும். கோயமுத்தூரில் நடந்த தடியடி கலாட்டாவை பற்றியும் அவன் கேள்விப்பட்டிருந்தான். ஆகவே மகுடபதி தன்னை போலீசார் இப்படி தனிக்காட்டில் கொண்டு வந்து அடித்து போட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்று சொன்னதை அவன் உடனே நம்பினான். மகுடபதியினிடம் பூரண அனுதாபம் காட்டியதுடன் போலீஸ் இலாக்காவை பலமாக திட்டவும் தொடங்கினான். அண்ணே, சத்தம் போடாதே என்றான் மகுடபதி. சத்தம் போட்டால் என்ன? எந்த பயல் என்னை என்ன செய்து விடுவான்? சிகப்பு தலைப்பாகையைக் கண்டு பயப்படுகிறவன் செங்கோட கவுண்டன் அல்ல. எந்த பயலாவது எம்மேல் கையை வைக்க வந்தா ஒரே குத்தாய் குத்தி போட்டு விடுவேன் என்று செங்கோடன் மடியிலிருந்து கத்தியை எடுத்தான். மகுடபதி அவனுக்கு மகாத்மாவின் அகிம்சையை பற்றி சொன்னதெல்லாம் ஒன்றும் பயன்படவில்லை. கடைசியாக மகுடபதி, இன்னொரு காரணம் இருக்கிறதண்ணே. இந்த கலாட்டாவில் என்னை வேலை தீர்த்து விடுவதென்று கள்ளுக்கடை கவுண்டர் கங்கணம் கட்டியிருக்கிறார். என்னை தேடிக்கொண்டு ஒருவேளை எதிரே வந்தாலும் வருவார். நான் இந்த வண்டியில் இருக்கிறது தெரிந்தால்... யார், கள்ளிப்பட்டி கவுண்டரா என்று செங்கோடன் கேட்டபோது அவனுடைய குரலில் கவலை தொனித்தது. ஆமாம் என்றான் மகுடபதி. ஐயையோ, அந்த ராட்சதன் கிட்டவா நீ விரோதம் பண்ணி கொண்டாய் என்றான் செங்கோட கவுண்டன். போலீசாரை பற்றி அவ்வளவு அலட்சியமாக பேசிய செங்கோட கவுண்டன் கள்ளிப்பட்டி கவுண்டர் என்ற பெயரை கேட்டதுமே நடுங்கியதை பார்த்து மகுடபதிக்கு ஆச்சரியமாயிருந்தது. கள்ளிப்பட்டி கவுண்டரை உனக்கு தெரியுமாண்ணே என்று கேட்டான். ஏன் தெரியாது? நல்லா தெரியும். நானும் அவரும் ஒரே வீட்டிலேதான் பெண் கட்டினோம். என்ன? ஆமாம், என் மச்சினியை அவர் இரண்டாம் தாரமாய் கட்டியிருந்தார். அப்படியா? ஆனா எங்களுக்குள்ளே வெகு நாளாய் போக்குவரவில்லை. பாவாயி செத்துப்போன அப்புறம்? யார் பாவாயி? என் மச்சினிதான். அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளை குழந்தை பிறந்தது. 3 வயது இருக்கும். பாவாயி செத்துப்போன சமயத்தில் அந்த பிள்ளையும் காணாமல் போய்விட்டது. பிள்ளையை நான் தான் ஏதோ பண்ணிவிட்டேன் என்று கள்ளிப்பட்டி கவுண்டருக்கு சந்தேகம். ஐயையோ, என்னை படாத பாடு படுத்தி விட்டார். கொதிக்கிற எண்ணெயிலே கை வைத்து சத்தியம் செய்த அப்புறம்தான் விட்டார். இதோ பார் என்று செங்கோடன் கையை காட்டினான். கை வெந்து போய் தோல் உரிந்திருந்தது. 15 வருஷம் ஆச்சு. அப்போதிருந்த ராட்சதத்தனம் அந்த மனுஷனுக்கு இன்னும் போகவில்லை என்றான் செங்கோடன். மகுடபதி இந்த விவரத்தை கேட்டு மிக்க ஆச்சரியமும் அருவறுப்பும் அடைந்ததுடன் கள்ளிப்பட்டி கவுண்டரிடம் தான் சிக்கிக் கொண்டால் என்ன பாடுபடுத்துவாரோ என்று எண்ணினான். அவன் அடிவயிற்றை என்னமோ செய்தது. இச்சமயத்தில் தூரத்தில் மோட்டார் வரும் சத்தம் கேட்டது. அதே ஹாரன்தான். அந்த ஹாரன் சத்தத்தை கேட்டதுமே வண்டிக்காரர்கள் மளமளவென்று வண்டிகளை திருப்பி சாலையில் ஒரு ஓரமாக கொண்டு போகத் தொடங்கினார்கள். வருகிறது யார் மோட்டார் என்று அந்த வண்டிக்காரர்களுக்கு தெரியும் என்று தோன்றிற்று. நீ பயந்தா போலேயே ஆச்சு தம்பி. கப்சி பேசாம துணியை போத்துக்கிட்டு படுத்துக்கோ என்றான் செங்கோடன். கட்டை வண்டிகளுக்கு எதிரே கொஞ்ச தூரத்திலேயே மோட்டார் நின்றுவிட்டது. அதில் இப்போது 4 பேர் இருந்தார்கள். கள்ளிப்பட்டி கவுண்டர் கையில் துப்பாக்கியுடன் காரிலிருந்து இறங்கிய போது அவ்வளவு வண்டிக்காரர்களுக்கும் குலைநடுக்கம் எடுத்திருக்க வேண்டும். மகுடபதிக்கு கூட என்ன விபரீதம் நடக்கப் போகிறதோ என்று தத்தளிப்பாயிருந்தது. கவுண்டர் துப்பாக்கியை பக்கத்தில் இருந்த காட்டுப்பக்கமாய் திருப்பி சுட்டார். டுடும் டுடும் என்று 2 வேட்டுச் சத்தம் அந்த நள்ளிரவின் நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு கேட்டது. இதுவரை நீங்கள் கேட்டது அமரர் கல்கியின் மகுடபதி. வழங்கியவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை FM. இது 8 திக்கும் எதிரொலி கட்டம்.